second spotlight by Mr. Pradeep Kumar, Bigdbiz. Good evening all, I am Pradeep from Bigdbiz Solutions. So topic போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு க்வெஸ்சன் பண்ணி கேட்டுக்கிறேன். இங்கே எத்தனை பேர்கிட்ட இ காமர்ஸ் சைட் இருக்குது அவங்க கன்சர்ன் பேரில்? ஓகே, குட், 10%. ஸோ ஒரு இ காமர்ஸ் சைட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும், ஒரு அப்ராக்சிமேட் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இ காமர்ஸ் சைட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணலாம், அது வந்து எப்படி அஃபோர்டபிள் காஸ்ட்டை பண்ண முடியும், அதான் பார்க்க போகிறோம். ஸோ பிக்டிபி சொல்லி சார் கன்சர்ன் நேம். ஆ, ஸோ அபவுட் பிக்டிபிஸ். ஸோ நாங்கள் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணோம், லாஸ்ட் 8 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா 25, எங்களுக்கு வந்து 500+ கஸ்டமர்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் குளோபலி இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்பி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இஆர்பி சிஸ்டம், பேக்கரி அண்ட் ரெஸ்டாரண்ட் இஆர்பி சிஸ்டம், பில்லிங் சாஃப்ட்வேர் அண்ட் ஓபிஎம் ஆப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓபிஎம், ஆன்லைன் பிக் மார்ட். ஸோ ஆன்லைன் பிக் மார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆன்லைன் ஸ்டோர் உங்கள் நேம்லேயே, ஆன்லைன் ஸ்டோருங்கிறது வந்து ஒரு இ காமர்ஸ் சைட், உங்கள் பேர்லேயே ஒரு 30 செகண்ட்ஸில் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைல் ஓனர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஒரு சைட் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்ட் நேமில் வேணும், அஃபோர்டபிள் காஸ்ட்டில் வேணும், அப்புறம் டேட்டா செக்யூராக இருக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறதுக்கு அவங்களோட ரீஜனல் லாங்குவேஜில் வேணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வந்து டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்லேயே வரணும் பேமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இ காமர்ஸ் சைட் பண்ணியாச்சு, அதை எப்படி நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ணுறது, இதுதான் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து ஆன்லைன் பிக் மார்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களோட ஆன்லைன் ஸ்டோர் வந்து 30 செகண்ட்ஸில் கிரியேட் பண்ணலாம், இதுக்கு வந்து கோடிங்கோ டெக்னிக்னாலஜி தேவையில்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் பில்லிங் ஆப்ஷனும் இருக்குது, எனக்கு ஆன்லைனில் மட்டும் இல்லை சார், எனக்கு வந்து ஆஃப்லைன்லேயும் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அதையும் பில் பண்ணிக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், வெப் மூணுலேயே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இதிலிருந்தே சோசியல் மீடியாவில் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், அதாவது உங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ எதுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீட்டைல்ஸுக்கும் யூஸ் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் bigmart.com சைட் இருக்குது, அதில் வந்து ரிஜிஸ்டர் ஒன்று பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வெப்சைட் நேம், உங்களோட கண்ட்ரி, கரன்சி, பேக்கேஜ், டூரேஷன். டூரேஷன் வந்து உங்களுக்கு குவார்ட்டலி பேஸில் இருக்குது, ஹாஃப்லி பேஸில் இருக்குது, ஆனுவல் பேஸில் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து உங்கள் கம்பெனி லோகோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ அதில் போய் உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, ஸோ ஸ்கின் போட்டிருக்கேன், டிசைன் எந்த மாதிரி லிஸ்ட் ஆகுன்ட்டு, ஸோ எப்படி ப்ராடக்ட் டீட்டெயில் ஆகும், ஸோ எப்படி ஷேர் பண்ணுறது சோசியல் மீடியாவில், எப்படி ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காலே உங்கள் ரேசர் பேலையோ இல்லை பேயூவோ இன்ஸ்டோமோஜோ கேஷ் ஆன் டெலிவரி என்ன ஆப்ஷன் வருமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஸ்இஓ பண்ணியிருக்கோம், அதாவது நம்ம சைட் கிரியேட் பண்ணியாச்சு, கஸ்டமர்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது. ஸோ எஸ்இஓ மூலமாக, எஸ்இஓங்கிறது வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், உங்களுக்கு உண்டான கீவேர்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து இதில் லிஸ்ட் ஆகும், அது வந்து பேக் அண்ட் ஒர்க் இருக்குது, அது உண்டான ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் பார்த்து B2C பார்த்தோம், இப்போ வந்து B2B ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். B2Bங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கஸ்டமர் மட்டும் கிடையாது, எனக்கு ஹோல்சேல் ரீட்டெயிலர் அவங்களும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் அவங்க லாகின் பண்ணும்போது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேமெண்ட் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து இது வரைக்கும் வந்து உங்கள் ரீட்டெயிலரோ உங்கள் ஹோல்சேலரோ எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காரு, என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாமே அவங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ஆர்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஸோ உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதோடய பேக்கேஜ் டீல்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இது முடிஞ்ச பிறகு நான் அர்ஜுன் சார்ட்ட சொல்லி என்னோடய டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன், இன்கேஸ் எதாவது டவுட்டோ கிளாரிஃபை இருந்தால் கேளுங்கள். ஸோ ஒருத்தவங்க ஆன்லைனில் வரணும் அப்படின்னா அதுக்குண்டான எல்லா ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, வேண்டியவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.